ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோனாஸ் மல்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைலில் சன்னா மசாலாவும் எப்படி செஞ்சாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பால் கூட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு சாஃப்டான பதத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மசாலாவுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிறேங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அடித்து எடுக்க போகிறோம். இந்த அளவு வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருகப்பில்லைலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினானே 1 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு நான் க்ரீன் கேப்சிகமும் எல்லா கேப்சிகமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த சன்னா மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இது நம்ம சாப்பிடும் பொழுது இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வதக்கணும், இல்லாட்டி அடியில் உங்களுக்கு கரிஞ்சு போயிடும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து சன்னா வந்து ஒயிட் சன்னா தாங்க எடுத்திருக்கேன். அதை 1/8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கீங்க, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. நான் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 5 டிராப்ஸ் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நேரம் இதை ஊற்றிட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். 2-3 மினிட்ஸ் கொதித்தா போதும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இது ஆறணும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்கு கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக சப்பாத்தி கட்டையில் மாவை தடவிட்டு நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி வந்து ரொம்ப நைஸாக தைச்சோம்னாக்கா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. நான் இதில் வந்து ஆயிலே சேர்க்காம தான் இப்போ நான் சப்பாத்தி சுட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு. இதுமாரி நம்ம எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பு வச்சு நான் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு நம்ம சும்மா சாப்பிட்றாந்தால் பரவாயில்ல, இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு நான் ஒரு ஈர துணி வச்சு சுற்றி நான் அமுத்தி விட்டுக்கிறேங்க. எண்ணெயே 1 டிராப் கூட நான் ஊற்றவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பு, எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். 1 டிராப் கூட நம்ம ஆயில் சேர்க்கலை, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.